அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய் தமிழகத்தில் ஜூன் மூன்றாவது வாரம் முதல் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கிய அறிப்பு வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தப்பட்ட வீடியோ தொகுப்பு தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஆணையர் அவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஜூன் மூன்றாவது வாரத்தில் வகுப்புகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகள் விரைவாக திறக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கொரோனா நோயின் தொற்று காரணமாக பத்து பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த முறை பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்ட பொழுது காலாண்டு அரையாண்டு மற்றும் வருகை பதிவு அடிப்படையில் மதிப்பெண்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தன ஆனால் இம்முறை தேர்வுகள் நடத்தப்படவில்லை என்பதால் மதிப்பெண்கள் வழங்கப்படும் விவரமும் இன்னும் வெளியாகவில்லை இந்நிலையில் பல தனியார் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதாக புகார்கள் எழுந்தது இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பாக பள்ளி கல்வி ஆணையம் சார்பில் வந்து செயல்முறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் ஒவ்வொரு பிரிவிலும் கூடுதலாக மாணவர்களை சேர்க்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பள்ளி கல்வி ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பதினொன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு ஜூன் மூன்றாவது வாரத்தில் இருந்து அப்போது வெளியிடப்படுகின்ற அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வகுப்புகளை தொடங்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் கூடி வரைவில் பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ண பண்ணுங்க சேனல் நீங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ண பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியும் மறக்க பிரஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் எடுத்து சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்